ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜாலி சமையல் டேஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கருவாட்டு குழம்பு அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கறதையும் டேஸ்ட் பண்ண போறதையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்க போகலாம், சமைக்க போகலாம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையானதை வணக்கி ஆட்டுறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டோம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்ம வணக்கிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பொறுத்து பொறுத்தாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது கூடவே நம்ம வந்து பூண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம தக்காளி வணங்கி வச்சு கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கிட்டோம். அது கூடவே இந்த பட்டை கிராம் இதெல்லாம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் தேவையான மசாலாவும் போட்டுக்கிடுவோம். இது வந்து கொத்தமல்லி தூள், இது வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சுருந்தேன் மறந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து குழம்பு வைக்க ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்குவோம், தேவையான அளவு எண்ணெய். நம்ம வந்து இன்னைக்கு நெத்திலி மீன் தான் வைக்க போகிறோம். நெத்திலி மீன் கருவாடு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். நெத்திலி கருவாடு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். அது கூட போடுறதுக்கு தேங்காய், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துப்போம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி தண்ணி. இப்போ இதை நம்ம சேர்த்துப்போம். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து புளி தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டிகிட்டு வந்திருக்க மசாலா இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துப்போம். தேங்காய் எதுக்காக நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கருவாட்டு குழம்பு கூட நம்ம தேங்காய் வந்து சேர்த்து இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்துலலாம் வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க. எனக்கு வந்து கத்திரிக்காய் கிடைக்கல, கத்திரிக்காய் வந்துருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து புளி கரைசல் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துப்போம். குழம்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடு சேர்த்துக்குவோம். கருவாடு சேர்த்தாச்சு. கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்க வேண்டியதான். டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பசிக்குது. குழம்பு நல்லா வெந்துச்சு. கருவாடு சேர்த்துருக்கோம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம். என்ன சமைச்சாச்சு, டேஸ்ட் பண்ண போகலாம். கருவாட்டு குழம்புக்கு கருவாட்டு குழம்பு சாப்பாடும் இருந்தால் மட்டும் போதுங்க, அதுக்கு கூட வச்சு சாப்பிட்ணுங்கிறது எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. நான் இப்போ நீங்கள் எப்படி சமைச்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. நம்ம சாப்பிடுவோம். சூப்பருங்க, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. கருவாடு ஒன்று சாப்பிடுவோம். ஆஹா, அடடடடடா, சூப்பருங்க. இந்த கருவாடு அந்த புளி குழம்பு ஊற்றி புளி ஊற்றி செஞ்சுருக்குது, அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குதுங்க. அந்த மசாலாலாம் அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கு. அது கூட தேங்காய் சேர்த்து மீன் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறுங்க. நல்லது போங்க. சூப்பருங்க. ஆ,
சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டே இருக்கணும்னு தோணுது. கருவாடு பாருங்க, நெத்திலி கருவாடு வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்டி புளி ஊற்றி வச்சோம் அப்படின்னா கருவாட்டுக்கு இன்னும் செம்ம டேஸ்டாக இருக்குது. மசாலாலாம் ஆட்டி வச்சுருக்க அந்த மசாலா ஃப்ளேவர், அந்த தேங்காய் வந்து சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அதனால் பேசவே முடியல, அந்தளவுக்கு சாப்பிடணும்னு தோணுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.